ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பத்தி தாங்க. அதாவது வந்து விஜயகாந்துக்கே டஃப் கொடுத்துருக்காரு. விஜயகாந்தை விட இவர் வந்து ரொம்ப அதிகமா கோவப்படக்கூடிய அளவு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து இவர் வந்து பேசின விஷயம் வந்து எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்வலையும் தான் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டீட்டெயிலான விஷயம் சொல்லி பேசுவோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலுமே இப்ப வரைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றவருக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. இப்ப வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிச்சயமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவருக்கான மவுச வந்து இப்ப இருக்கிற எந்த நடிகருமே செஞ்சது கிடையாது வயசுல அப்படின்னு சொல்லணும். 50 வயசுல இருக்கிற இப்ப இருக்கிற எந்த நடிகருமே இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது எல்லாம் போய் மன்னிப்பு தான் கேட்டிருக்காங்களே தவிர்த்து யாருமே வந்து எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்டதில்லை இப்ப இருக்கிற நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனா இதையே பார்த்து 2K கிட்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ரஜினி பண்ணதெல்லாம் பார்த்தா அப்ப என்னங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியப்படி நிச்சயமா கிடையாது. அவரோட நடிப்பு ஒரு பக்கம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலுமே அப்பெல்லாம் வந்து எல்லாருமே முக்கியமா பார்க்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னப்பா பண்ண போறாரு, இவர் என்னப்பா சம்பவம் செய்ய போறாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வயசுலயே வந்து அவரை பத்தி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் வந்து விமான நிலையத்திலே வந்து கண்ணாடியெல்லாம் நொறுக்கி கூட வந்து நடிகர்கள் அதாவது அவங்க நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து அதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து நடிகைகள்லாம் அந்த காலத்திலே நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க ரொம்பவே பயப்படுவாங்களா, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவும் இல்லாம ரொம்ப குடிபோதையில பழக்கத்துல அடிமையாகி வர்றவங்களெல்லாம் வந்து தாறுமாறா கேட்பாராங்க நம்ம சூப்பர் ஸ்டார். இப்ப வந்து இவ்வளவு ஒழுக்கமா இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே வயசுல வந்து இவர் பண்ணாத சேட்டையே கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே இப்ப வந்து 2K கிட்ஸ் அவரோட சம்பவங்களை பார்க்கல அப்படின்னாலுமே 90s இவரோட சம்பவத்தை பார்க்காத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி பல சம்பவத்துக்கு உரிமையாளரான ரஜினி வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு 90s அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இல்லாம இவர் மேடையிலேயே வந்து அதாவது இந்த விருது விழால வந்து மேடையில பேசிய நம்ம ரஜினி அவர்களை வந்து கடைசியா தான் கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களும் வந்து அமைதியா போய் மேடையில நின்று நிறைய விஷயம் பேசுவாரு, நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லுவாருன்னு பார்த்தா தரமான ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஜெயலலிதா முன்னிலையில அவர் பேசும்பொழுது ஜெயலலிதாவை சொடக்கு போட்டு சொல்லியிருக்காருங்க. அதுவும் வந்து நீங்க செஞ்ச விஷயம் சரியில்லை, பிலிம் சிட்டி திறக்கும் பொழுது நீங்க சிவாஜி கணேசன் சாரை வந்து மதிக்கவே இல்லை, அவருக்கான கௌரவம் நீங்க கொடுக்கவே இல்லை, ஆனா இப்ப வந்து அவருக்கான கௌரவத்தை கொடுத்து ஈடு கட்டிட்டீங்க, இருந்தாலுமே கூட இந்த விஷயத்த எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி மேடையிலே நிறைய விஷயம் சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருச்சு. எல்லாரும் புருவத்தை தூக்கிக்கிட்டு யாருப்பா இவரு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா செல்வி ஜெயலலிதா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான லேடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண் பார்வையிலேயே வந்து எல்லாரையும் அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லணுங்க. அப்படிப்பட்ட அவங்களே அந்த அயன் லேடியே வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இவரோட பேச்சை பார்த்து இவரோட பேச்சு முழுக்க வந்து காரசாரமாகவும் அனல் தெரிக்கிற மாதிரியும் தரமா பேசி கொடுத்துருப்பாருங்க நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த விஷயத்த பார்த்த எல்லாருமே வந்து என்னப்பா இது, இது எப்பப்பா இப்படிலாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, இவரு புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வாயை பொலந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார். அதுக்கேத்த மாதிரி இவர் செஞ்ச சம்பவம் வந்து ரொம்ப நாட்களுக்கு பத்திரிகையில வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னே சொல்லுங்க. இவர் செஞ்ச சம்பவம் மாதிரி இன்னும் வந்து நிறைய சம்பவம் உங்களுக்கு இவர் சொல்லாதது அதாவது நம்ம யாருக்குமே தெரியாத சம்பவம் வந்து இவர் தெரிஞ்சிருக்கு. உங்க ஏஜ்க்கு நீங்க தெரிஞ்ச விஷயங்கள், உங்க அப்பா சொன்ன விஷயம் ஏதாவது ரஜினிகாந்த் பத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க. நான் உங்க கமேஷ்.